மங்கலான வெளிச்சத்தில் ஒரு கயிறானது பாம்பு போல் பொய்த் தோற்றம் அளிக்கிறது. இந்த பாம்பானது கயிறை தவிர வேறு அல்ல. அப்படி எல்லா ஆத்மா அல்லாதவைகளின் பொய்த் தோற்றங்களும் பிரம்மத்தில்தான் இருக்கிறது. ஞானமுடைய ஒருவன் ஆத்மா மற்றும் ஆத்மா அல்லாதது என்ற வேறுபாட்டு எண்ணங்களை விட்டொழித்து ஆத்மாவில் மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். ஒருங்கிணைந்த ஞான அனுபவத்தின்படி நான் ஒரு இருமையற்ற ஆழ்நிலை அசைவற்ற அமைதியான பிணைப்பிலிருந்து விடுதலை பெற்ற கருத்து சுதந்திரம் பெற்ற தூய விரிந்து பரந்த உணர்வு மட்டுமே. இந்த அனுபவத்தோடு ஞானமுடைய ஒருவன் ஆத்மா மற்றும் ஆத்மா அல்லாதது என்ற வேறுபாட்டு எண்ணங்களை விட்டொழித்து ஆத்மாவில் மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். மூச்சு கட்டுப்பாடு போன்ற அனைத்து கதா யோக பயிற்சிகளையும் அனைத்து மத கோட்பாடுகளையும் அதன் பல்வேறு சாதனாக்களையும் கைவிட்டு எளிமையாக ஆத்மாவில் எப்போதும் நிலைத்திருப்பதில் மட்டும் திருப்தியோடு இருக்க வேண்டும். எல்லா வெளிப்பாடுகளின் தூய ஆதரவு திரையான சிவனை சிந்திப்பவர்கள் மட்டுமே சகஜ நிர்விகல்ப சமாதியின் தூய அனுபவம் பெறுவார்கள். தூய கவனமுள்ள விழிப்புணர்வு ஆத்மாவான இறைவன் சிவத்தின் மீது வைக்கும் பக்தியை தவிர விடுதலைக்கான வேறு உபாயம் எதுவும் இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் இரட்டையற்ற ஒரே இருப்பானது கனவு நிலையில் ஒரு உலகை சிருஷ்டிக்கிறது. விழித்திருக்கும் நிலையில் சிருஷ்டிக்கப்படும் நிழல் உலகமும் அவனவனுடைய பிரம்மத்தின் உள்ளார்ந்த சக்தியின் வேலையே. தூய பிரம்மத்தோடு நிலைத்து இருப்பதன் மூலம் ஒருவன் மனம் மற்றும் அதன் சம்பாஷணைகள் முழுமையாக மறைந்து விடுவதை கண்டுகொள்ளலாம். நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற முடிவில் உறுதியாக நிலைத்திரு. நான் இந்த உடலாக இருக்கிறேன் மற்றும் இந்த உலகம் உண்மையானது என்ற எண்ணங்களை முழுமையாக ஒதுக்கிவிடு. அமைதியற்ற மனதை அழித்து விடுவதா அல்லது அதை வெளியில் சுற்ற அனுமதிப்பதா என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒருவனிடமே இருப்பதால் எண்ணமற்ற தூய கவனமான விழிப்புணர்வான ஆத்மாவில் மாறாது நிலைத்திருந்து அலையும் மனதை வெற்றி கொள்வாயாக. இந்த மாறாத நிலைப்பே மோட்சமாகும். இந்த மாறாத நிலைப்பே மோட்சம் ஆகும். ஆத்மாவான உன்னை தவிர உச்சக்கடவுள் வேறு எதுவும் இல்லை, இதுவே இறுதி உண்மை என்று சிவபெருமானின் புனித திருவடிகளின் மேல் சத்தியம் செய்கிறோம். இதுதான் அனைத்து சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட உண்மை என்று சத்குருவின் பாதங்களின் மேல் சத்தியம் செய்கிறோம். இதுவே உபனிஷத்துக்களின் அறிவிக்கப்பட்டிருக்கும் உண்மை என்று மீண்டும் சத்தியம் செய்கிறோம். ஆத்மாவான உன்னை தவிர உச்சக்கடவுள் வேறு எதுவும் இல்லை. இந்த நூலில் சொல்லப்பட்ட போதனைகளை உறுதியாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவாக சாதகன் தர்ம சிந்தனையோடு தானம் தருதல், புனித தலங்களுக்கு யாத்திரை செய்தல், எல்லா வகையான மந்திர ஜபங்கள், பல்வேறு தெய்வங்களின் வழிபாடு ஆகிய எல்லாவற்றையும் உறுதியாக விட்டுவிட வேண்டும். அனைத்து யோக பயிற்சிகளையும் அனைத்து தத்துவ வேட்கைகளையும் அனைத்து பக்தி பயிற்சிகளையும்
மற்றும் அனைத்து மத நம்பிக்கைகளையும் விசுவாசங்களையும் கைவிட்டு விட வேண்டும். இந்த புத்தகத்தின் போதனைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அனைத்து குழப்பமும் அறியாமையும் அழிக்கப்படும். ஆத்மாவில் உறுதியாக நிலைத்திருப்பது நல்ல விளைவை தரும். ஞானமும் மற்றும் அமைதியான பேரின்பமும் ஆத்மாவில் உருகி கலப்பதன் மூலம் முக்தியானது அடையப்படும். பல்வேறு பிறவிகளின் நல்லொழுக்க நடைமுறைகளால் அனைத்து பாவங்களும் கழுவப்பட்ட பின்னரே இந்த ஆய்வு நூலை பெறுவதும் மற்றும் அதன் சித்தாந்தங்களை பயிற்சி செய்யும் அரிய வாய்ப்பும் ஒருவருக்கு கிடைக்கிறது. யாருடைய பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியானது இந்த வாழ்க்கையிலேயே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதோ அவர்கள் மட்டுமே இந்த ஆய்வு நூலை பெறுவர் மற்றும் அதன் போதனைகளை பயிற்சி செய்வர் என்று சிவத்தின் திருவடிகளில் அறிவிக்கிறோம். தன் குருநாதர் கருணையால் தான் அடைந்த ஆன்மீக சித்திகளையும் தமது நன்றியையும் தன் குருநாதர் ரிபு முனிவர் முன் அவரது சீடன் நிடகா அறிவிக்கும் வசனங்கள் இப்போது கேட்போம். என் இறைவனான சத்குருவே, உமது கருணையால் நான் ஒரு நொடியிலேயே ஆத்மா மற்றும் ஆத்மா அல்லாதது என்ற வேறுபாட்டு உணர்வுகளில் இருந்து விடுபட்டுள்ளேன். எல்லாம் பிரம்மமாகவே தெரிகிறது. நானே அந்த பிரம்மமாகவும் ஆத்மாவாகவும் உணர்கிறேன். பிரம்மத்தின் நிலைத்த பேரின்பத்தில் நான் அமைதியாகிவிட்டேன். நானே நிச்சயமாக சத் சித்து ஆனந்த பிரம்மன் ஆத்மா. நானே பெயரும் மற்றும் வடிவமும் அற்ற, தொந்தரவுகள் அற்ற நித்திய அமைதியாக இருக்கிறேன். நானே அனைத்து இருப்புகளின் குறைபாடற்ற ஒருங்கிணைந்த முழுமையாக இருக்கிறேன். உறுதியாக நான் என் ஒரே பிரம்மத்தில் குடியேறி இருக்கிறேன். ஓ, நானே பிரம்மா, நானே விஷ்ணு, நானே ருத்ரன், நானே மகேசன், நானே சதாசிவன், நானே பரமேஸ்வரன், நானே அவரது மனைவி பார்வதி, நானே விநாயகர், நானே சுப்பிரமணியர், நானே சிவ பூத கணங்கள், நானே சிவன் பக்தர்கள் ஆகிய எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து ஆக்கப்பட்ட ஒரு தனிநபராக மாறிவிட்டேன். நானே அனைத்து தேவர்களாகவும் மற்றும் அசுரர்களாகவும் எட்டு திசைகளுக்கும் தலைவனான தேவர்களின் தலைவன் இந்திரனாகவும் முனிவர்களின் சமூகமாகவும் பேய்களின் கூட்டமாகவும் மற்றும் இந்த பிற உலகங்களின் வாசிகளாகவும் இருக்கிறேன். நானே ஐந்து மூலகங்கள், நானே விண்ணில் சிதறிக் கிடக்கும் எண்ணிலடங்கா பெரும் உலகங்கள், நானே இருக்கும் எல்லா பொருள்களும் அவைகளின் வரலாறுகளும், நானே அனைத்து வேதங்களும் மற்றும் பெயர் மற்றும் வடிவம் கொண்ட அனைத்தும் ஆகும். ஒரே நொடியில் நான் உடல்கள், உணர்வுகள் மற்றும் ஆன்மா, உள்ளுணர்வு, அகங்காரம், அடிப்படையான அறிவின்மை, மனம், அறிவு மற்றும் அமைதியற்ற ஆவிகளின் குழப்பம் என நான் பார்த்த அறிந்த எல்லாமாகவும் ஆகிவிட்டேன். இந்த போதனைகளை கொடுத்த அந்த பெருமைக்குரிய மனிதர் இறைவன் பரமேஸ்வரன், அவரது தேவி பார்வதி, விநாயகர், கடவுள் சண்முகம் ஆகியோர் ஒன்றாகி உருவெடுத்து வந்த ஒரு தனிநபரே என்பதில் சந்தேகம் இல்லை. அவரே நந்திகேஸ்வரர், தத்தாத்ரேயர், தட்சிணாமூர்த்தி, சுருங்கச் சொன்னால் அவரே
உயர்வான இறைவனான சிவனும் ஆவார். சத்குருவானவர் இந்த போதனைகளை உபதேசித்த பின்னர் சீடர் தன் வாழ்நாள் முழுவதும் தன் குருவுக்கு தாராளமாக பணம், உணவு, உடை, உறைவிடம் மற்றும் தனது அன்பு, பக்தி ஆகியவற்றை முறையாக வழங்க வேண்டும். இதுதான் சீடனுக்குரிய இன்றியமையாத நிபந்தனை ஆகும். உனது நெற்றியையும் உடலையும் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் விபூதியால் அலங்கரிப்பாயாக. விபூதியின் பயன்பாடு மட்டுமே ஒருவனுக்கு சிவத்தின் அருளை கொடுக்கும். விபூதி மட்டுமே விடுதலைக்கு குறுக்கே இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கும். உடலில் விபூதி பூசும் பழக்கமானது பாசுபத பூஜை, அதாவது எளிமையான சிவபக்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நடைமுறை ஆத்ம அறிவை எட்டுவதை விரைவுபடுத்துகிறது. விடுதலை அடைவதற்கு ஒருவருக்கு அவசியமான சிவத்தின் புனித திருவடிகளை நோக்கி எடுத்துச் செல்கிறது. ஆத்ம அறிவில் ஆசையுள்ளவன் நடைமுறை உடல் சார்ந்த சிவ வழிபாடு வெற்றியை துரிதப்படுத்துவதை காண்பான். சிவன் கோயில் அருகில் வசிப்பவர்கள் புனித விபூதி மற்றும் ருத்ராட்சம் அணிந்து சிவத்தின் பெயரை அன்புடன் தொடர்ந்து உச்சரித்து சிவ மகாலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். நான் எப்போதும் நித்திய தூய அனைத்து தெரிந்தும் கட்டுப்பாடற்ற அசைக்க முடியாத இருமையற்ற ஒருங்கிணைந்த ஆத்மாவாக இருக்கிறேன். இதுவே ஆத்மாவில் நிலைத்திருக்கும் ஜீவன் முக்தனின் அனுபவம் தரும் உறுதியான தீர்மானம் ஆகும். பிரகாசமான விழிப்புணர்வு பிரம்மத்தின் மகா மௌனத்தில் கரைந்து போன முதிர்ந்த ஞானி அறிவின்மையின் குறைந்த சுவடு கூட இல்லாமல் நனவு, கனவு, உறக்கம், உடல், பெயர், வடிவம் ஆகிய எந்த எண்ணமும் இல்லாமல் எந்த வேறுபாடும் உணர்வும் அற்ற நிலையில் பற்று மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து சிந்தனைகளையும் விளக்கி இருப்பான். அவன் ஒரு விதேக முக்தன். என் சத்குருவே, நீங்கள் எல்லையற்ற சம்சாரக் கடலில் ஆத்ம அறிவு என்னும் படகின் மூலம் என்னை எடுத்துச் சென்றீர்கள். நான் உடல் எனும் துயரம் தரும் தவறான எனது நம்பிக்கையை நீக்கினீர்கள். நானே பிரம்மம், நானே ஆத்மா என்று எனக்கு போதித்தீர்கள். அனைத்தையும் தழுவிய விழிப்புணர்வு இருப்பின் பேரின்பத்தை எனக்கு அருளினீர்கள். உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என் இறைவனான சத்குருவே, உமக்கு வணக்கம். நான் உடல், உலகம் உண்மை என்ற என் மாயையை நீர் அழித்தீர். என்னை என்னுடைய பிரம்மத்தில் ஆத்மாவில் இருத்தி அனுபவம் கொடுத்து கர்மா செயல்தான் விடுதலைக்கு எடுத்துச் செல்லும் பாதை என்ற எனது தவறான நம்பிக்கையை அழித்தீர். அறிவு மட்டுமே ஒருவனை விடுதலை அடையச் செய்யும் என்று காட்டினீர். நீரே எனக்கு என் ஆத்மாவில் இரட்சிப்பை தந்தீர். ஒப்பிட இயலாத எங்கும் நிறைந்த அந்த தெய்வீக அருள் பெற்ற உருவுக்கு, அந்த சிவ ஆத்மனாகிய சத்குருவுக்கு நான் பக்திமிக்க வணக்கம் செலுத்துகிறேன். என் ஆத்மாவின் மையம் போன்ற அந்த சத்குருவுக்கு எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து என் அறிவின்மையை போக்கிய ஆத்ம அறிவான உருவுக்கு இந்த வணக்கங்களை கொடுக்கிறேன்.
சரணமற்ற அமைதி, எந்த பண்புகளும் இல்லாமை, நித்திய தூய்மை மற்றும் ஒருங்கிணைந்த முழுமை, பரவலான முடிவிலா வானம் போன்ற விழிப்புணர்வு ஆகியவற்றின் முழு உருவமான சத்குருவுக்கு வணக்கம். இந்த வசனங்கள் ரிபு முனிவர் தன் சீடன் நிழகனுக்கு கூறும் அறிவுரைகள். நிடகனின் வார்த்தைகளுக்கு ரிபு முனிவர் இப்படி பதில் கூறுகிறார். என் மகனே, நீ இப்போது அனைத்து மாயை அறிவின்மை ஆகியவற்றில் இருந்து விடுவிக்கப்பட்டு எந்த சந்தேகமும் இன்றி உறுதியாக பிரம்மத்தின் பேரானந்தத்தில் நிலைத்து இருக்கிறாய். அதே சமயம் நீ விதேக முக்தி அடையும் வரையில் முன்னெச்சரிக்கையாக விடாமுயற்சியுடன் பிரம்மத்தில் ஆத்மாவில் நிலைத்திருக்கும் பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். ரிபுகீதை சிவரகசியம் நிறைவு பெறுகிறது.